எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இந்த மன அழுத்தம் என்கின்ற சொல் உலகளாவிய முறையில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்கின்ற வேறுபாடு இல்லாமல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மன அழுத்தம் என்கின்ற சொல்லின் அடுத்த கட்ட நிகழ்வாக, அடுத்த கட்ட வெளிப்பாடாக பல்வேறு ஹார்ட் அட்டாக்கில் துவங்கிய பிளட் ப்ரெஷரிலிருந்து பல்வேறு நோய்களும் உருவாகிறது. இந்த மன அழுத்தம் என்பது எப்போ நிகழ்கிறது, மன அழுத்தம் ஏன் நிகழ்கிறது? இன்றைய அளவில் குழந்தைகளுக்கும் கூட மன அழுத்தம் உள்ளதாக உளவியல் ஆய்வுகள் சொல்கிறது. அப்படியானால் அங்கு என்ன நிகழ்கிறது? எங்களுடைய உளவியல் கோட்பாட்டில் ஒவ்வொரு மனிதனுடைய பருவத்திலும் பல்வேறு வாழ்வியல் சார்ந்த நெருக்கடிகள், அழுத்தங்கள், நிர்பந்தங்கள் ஏற்படுகிறது. இந்த நிர்பந்தங்களுக்கு மூல காரணமாக மற்றவர்களுடைய செயல்பாடு, இவர்களுடைய செயல்பாடு, இவைதான் உள்ளது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மறைக்கப்பட்ட பகுதி உள்ளது. அந்த மறைக்கப்பட்ட பகுதியைத்தான் நாங்கள் சொல்வதும் சொல்லாததும் என்கின்ற உளவியல் கட்டுரையாக ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பிரபல பத்திரிகையில் நாங்கள் எழுதினோம். அந்த மனிதனுடைய உள்ளத்தில் சொல்லக்கூடாத, சொல்ல முடியாத, கண்டுகொள்ள முடியாத சில உணர்ச்சிகள், பாதிப்புகள் இருக்கிறது. இந்த பாதிப்புகளை அவர்களிடத்தில் இருந்து வெளிக்கொண்டு வந்து அவர்களை குணப்படுத்தினால் மட்டுமே இந்த மன அழுத்தம் என்கின்ற ஒரு செயல், மன அழுத்தம் என்கின்ற அழுத்த நிலை அவர்களுடைய வாழ்க்கையை சிதைக்காமல், பாதிக்காமல், உடல் நோய்க்கூறுகளிலிருந்து அவர்களை காப்பாற்றும். ஆக இந்த மன அழுத்தத்தை கண்டறிதல் என்பது ஏதோ நீங்கள் கேள்வியை கேட்கிறீர்கள், பதில் சொல்கிறீர்கள், அல்லது நாங்கள் கேள்வியை கேட்கிறோம், நீங்கள் பதில் சொல்கிறீர்கள் என்பதை தாண்டி உங்களை அறியாமல் உங்களுக்குள் ஏற்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வுகள், அதை பற்றிய பாதிப்புகள், அல்லது பிறருடைய வாழ்வியல் கதையினால் உங்களுக்குள் ஏற்பட்ட டெபாசிட், ப்ரீ டெபாசிஷன் என்று சொல்லக்கூடிய முன்பதிவுகள், இவையெல்லாம் பகுப்பாய்வுகள் ரீதியாக கண்டறிதான் மாற்றம். இதற்கு வந்து குறைந்த அளவு 3 மாதங்களிலிருந்து அதனுடைய தீவிரத்தன்மை, அவருடைய ஒத்துழைப்பு, இதை பொறுத்து ஒரு மனிதனுடைய முழுமையான அறிவு சார்ந்த பாதையை கண்டறிந்து மாற்றுவதற்கு 3 மாதங்களிலிருந்து 3 ஆண்டுகள் வரை தேவை. இன்றைய நீளம் வந்து குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், கல்வி சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது நிர்வாகம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இவை எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியல் சார்ந்த நெருக்கடி, நிர்பந்தங்கள், அழுத்தங்கள், அல்லது அவற்றை பற்றிய நம்முடைய கருத்து, ஒப்பீனியன், இவைதான். இவற்றை கண்டறிந்து மாற்றுவதற்கு எம்எஸ்கே உளவியல் நிறுவனம் எங்களுடைய பல்வேறு ஆய்வுகளின் மூலமாக அவர்களை கண்டறிந்து மாற்றுகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளவும்.